ஹலோ ஸ்பார்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து வீக்லி ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஒன் வீக்கில் வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டாக்ஸில் எது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ முதல் நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஸோ லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் வந்து நிஃப்டி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ ஒரு புல்லிஷான ஒரு வியூ தான், ஆனால் ஹைலி வாலடைலாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்கு. நல்ல ஒரு பை தான். ஆனால் என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பிரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு மார்க்கெட் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பை சைடு தான் நிற்குது. ஸோ 15700 கீழே வந்து பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியா தான். ஸோ 15700 to 15800 அப்படிங்கிறது அகைன் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்கள் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 15700 to 15800 நீங்கள் வந்து பையிங்கை வந்து தாராளமாக அகைன் எடுக்கலாம். ஆனால் 15700 கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்குதுன்னா கீழே வந்து 1000 பாயிண்ட்ஸ் டவுன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த 15700 கீழே க்ளோஸ் வைக்கிற நம்மளோட பை அப்படிங்கிறது இருக்கணுமா தவிர, உங்களுக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா பையை வந்து மறந்துடணும். திரும்ப 1000 பாயிண்ட் கீழே கழிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் வந்து பை எடுக்கலாம். ஸோ கரண்ட் வீக் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 16400 மேலே மார்க்கெட் உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா மொதல் டார்கெட்டு இந்த 4ஆம் தேதி மேவோட லோ தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஸோ இதோட லோ என்னன்னு கேட்டிங்கன்னா 16623 அப்படிங்கிறத இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இங்கிருந்து மார்க்கெட் அகைன் இன்னொரு சப்ளை ஆல்மோஸ்ட் வந்து 17300 வர மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மேலே போகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கான ரெண்டு டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய மூவ் தான் நான் அப்கமிங் ஒன் வீக்கில் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போவே அப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 16400 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கமிங் டேஸில் எதிர்பார்க்கலாம். சேம் ஸோ பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி எப்படி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான். ஸோ கரண்ட் வீக் வந்து மார்க்கெட் பைக்கில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு வீக்லி கேண்டிலில். ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 8 லோ தான். ஸோ இந்த லோ கட் ஆகாத வரைக்கும் ஸ்டில் நம்ம இந்த 32500 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 33 வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து சஸ்டெயின் பண்ணல. ஸோ 33 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ அகெயின் 34500 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிது 35 தாண்டுது அப்படின்னா இமீடியட்டாக ஒரு 2000 பாயிண்ட் வந்து ஷூட் அப் இருக்கும். ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்டில் வந்து வேகமாக தான் நடக்கும். ஏன்னா ஒரு பெரிய ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து 34500லேருந்து 33 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 1500 பாயிண்ட் அப்படிங்கிறது அகெயின் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சைடு வே தாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் எப்படிங்க பிகப் பண்ணணும்னா இந்த ஐயும் ஓடிக்காமல் லோவி ஓடிக்காம ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல 2000 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2000 பாயிண்ட் இந்த 500 பாயிண்ட் மார்க்கெட் போல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1500 அதாவது 33 34500 வரைக்கும் 1500 பாயிண்ட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு பை வியூ வரும். ஓவராலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த 8 மார்ச்சோட லோ கட் ஆகாத வரைக்கும் இந்த 33500 இதோட லோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் அகெயின் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அங்கே நம்ம பையும் ட்ரை பண்ணலாம். செல்ல அவாய்ட் பண்ணுங்க. ஸோ பையோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல வந்து 35 35 வந்து 37 தான். இதுக்கு இடையில வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணது ரொம்பவே கஷ்டம். நல்ல ஒரு புல்லிஷ் ரேலியை எதிர்பார்க்கலாம். இந்த 32500 இதுக்கு கீழே மார்க்கெட் அதாவது 8ஆம் தேதி மார்ச்சோட லோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 32155. ஓகேங்களா? இந்த லோ கட் பண்ணும் போது நம்மளோட அடுத்த டிமாண்ட் ஏரியா 30000 தான் இருக்கு. ஸோ 2500 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ ஒடிக்கும் போது கீழே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த 2500 பாயிண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இதுவும் வந்து வேகமாக தான் நடக்கும். இதுக்கு சென்ட்ரல்ல பியூர்லி சைடுவே. ஸோ இன்ட்ராடே பண்றவங்களுக்கு அங்கே வழக்கம் போல நம்மளோட எஸ்எம்சியை வச்சு நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ராடே பண்றவங்களுக்கு டோன்ட் வரி அட்டால். ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கு இருக்கு, தாராளமாக நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. இதே வந்து பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வச்சுக்காதீங்க. ஏன்னா கீழே வந்து மார்க்கெட் ஒடிச்சது அப்படின்னா பெரிய லெவலில் 2500 பாயிண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் வந்து 1000 பாயிண்ட் மேலே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கீழே
வந்து பிரேக் ஈவன் இல்லாமல் ஒன்லி டாப் சைடில் மட்டும் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரேஷியோ ஸ்ப்ரெட் மட்டும் ட்ரை பண்ணுங்க, வேறு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், அதுவும் பை சைடில் இருந்து செல் சைடு வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் ஸ்டாக்கோட மொமெண்டம் என்ன அப்படின்னு நம்ம ஓவரலாக எடுத்து பார்க்கும்போது ஈச்சர் மோட்டார் ஒரு 11%, இன்டெல்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11%, 10-11, ஓகேங்களா. கோல் இந்தியா வந்து 10+, இந்த மூணு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 10% நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ மொமெண்டமே கொடுக்காத ஸ்டாக் எது நெக்ஸ்ட் வீக் எது அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா டிவிஸ் லேபு, டாடா கன்சியூமர், பாரதி ஏர்டெல். ஸோ இதில் ஹைலி வலட்டைலாக இருக்கக்கூடிய ஸ்டாக் எது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனா பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல் வெறும் ஏர்டெல் வந்து 0.2% தான் மூமெண்டமே வந்திருக்கு, அதுவும் மைனஸில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு பெரிய வலட்டைலாக கரண்ட் வீக்கில் பிஹேவ் பண்ணும். இந்த ஏர்டெல் அப்படிங்கிறத கரண்ட் வீக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கோட வியூ. அதுக்கடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த 16,000 புட்டை வந்து ஹெவியை வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷனல் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா 16,000 கீழே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணாது, அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுன்ட்டு இந்த 16,000 பெரிய லெவலில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது கரண்ட் மந்தோட எக்ஸ்பைரி. ஸோ கரண்ட் மந்தோட வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ஹெவியாகவே இருக்கும். ஸோ இந்த மந்தோட சீரியஸில் கடைசி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால லாஸ்ட் டே எக்ஸ்பைரி டே ட்ரேட் பண்ணுறவங்கலாம் ஒரு 1:30-1 வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மேலே ஒரு அப்நார்மல் மூவ் வரும். ஸோ அந்த மூவில் வந்து நீங்கள் தாராளமாக மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கரண்ட் வீக்கில் ட்ரேட் பண்ணுறவங்க எக்ஸ்பைரி ட்ரேடை 1:30 மேலே எக்ஸ்பைரி டேட்டில் நவுந்துருங்க. அந்த நாளில் எக்ஸ்பைரி வந்து யாரும் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து குளோபல் மார்க்கெட்டை எடுத்து பார்க்கும் போது எக்ஸிஎஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் அண்ட் எக்ஸிஎஸ் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அதே சமயத்தில் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடராட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ புலிஷ்னு சொல்ல முடியாது, பியரிஷ்னு சொல்ல முடியாது, அதை தாண்டி குளோபல் மார்க்கெட் மொத்தமாக பாசிட்டிவ் தான். ஸோ அதுவும் இல்லாமல் ரிலையன்ஸோட நியூஸு, ஸோ நம்மளோட நிர்மலா சீதாதேவி மேடமோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ல வந்து பெட்ரோல் ரேட்டை குறைச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தான். மார்க்கெட்டு சப்போர்ட்டில் நிற்கும் போது தான் சப்போர்ட்டிங் நியூஸ் எல்லாம் ஓடி வந்துட்டுருக்கும். ஸோ அவங்க கொடுத்த நியூஸ்னால மார்க்கெட் மூவ் ஆக போகிறது கிடையாது, மார்க்கெட் சப்போர்ட்டில் நிற்கிது, அதனால மேலே போக போகுது. இதுதான் ரியாலிட்டி கூட, ஓகேங்களா. இதை தான் நம்ம கண்டினியூ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குளோபல் மார்க் பாசிட்டிவ்ல இருக்கு, ஸோ நியூஸும் ரிலேட்டடாக பாசிட்டிவ்ல இருக்கு, அஸ் பர் டெக்னிக்கல் பாசிட்டிவ்ல இருக்கு, பை சைடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதெல்லாமே மைண்ட்ல வச்சுருங்க, இதுக்கு தகுந்த ட்ரேட் செட்டப் குள்ள நீங்க போங்க. இது இல்லாமல் வேற எந்த ட்ரேட் செட்டப்பையும் நான் என்கேஜ் பண்ண விரும்பல, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட். ஸோ கரண்ட் வீக்ல வந்து ஈவெண்ட் எடுத்து பார்க்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ்ல ஈவெண்ட் இருக்கு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 ரூபாய் டிவிடெண்ட் வந்து 25ஆம் தேதி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 7 ரூபாய் டிவிடெண்ட், இதுவும் 25ஆம் தேதி. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது பிபிசிஎல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட் வந்து 25th. ஸோ 25th நிறைய நியூஸ் இருக்குதுங்க. ஸோ கோல் இந்தியா 25th. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்கோவும் JSW வந்து பார்த்தீங்கன்னா 26 and 27. இதில் ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கு, ஸோ இன்வெஸ்டிங் ஸ்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிசி தான். ஸோ ஐடிசி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கரண்ட் இயர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மணி கண்ட்ரோல் ஐடிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எங்கே பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கார்பரேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கார்பரேட் ஆக்ஷனில் டிவிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரண்ட் இயர் மட்டும் இயர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5% டிவிடெண்ட் ஆல்ரெடி வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி மாதம் ஒரு 5 ரூபாய் 25 பைசா, அகெயின் வந்து மே மாதம் இப்போ கம்மிங் 26 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய் 25 பைசா அப்படின் போது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு எஃப்டி அளவுக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஆவரேஜ் பண்ணி ஒரு எம்டிஎம் ப்ராஃபிட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அடிஷ்னல் ப்ராஃபிட் தான், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் ஐடிசியை வந்து இன்வெஸ்டிங்காக மட்டும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஐடிசியை வந்து அதுக்காக நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து நல்ல குரோத் இருக்கு. குரோத் இல்லைனா கூட எஃப்டி விட நல்ல ப்ராஃபிட் பண்ணிடலாங்க, நீங்கள் வெறும் ஆவரேஜ் மட்டும் பண்ணால் சரி. அதனால ஐடிசியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 12 ஸ்டாக்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 650, இது வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஆவரேஜ். ஸோ நம்மளோட 650 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ்
லெவல்ஸுக்கு மேலே மூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு? ஸோ 650 இதோட ஐ வந்து பார்த்தீங்கன்னா 75, ஓகேங்களா, ஒரு 25 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதோட பையிங் ஆவரேஜ் அல்லது நெக்ஸ்ட்டோட பை என்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா 650 தான். ஸோ 650 எப்படின்னா திரும்ப 600 தான் வரும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 700. அதனால் பையிங் ஆவரேஜ் எடுக்கிறவங்க ஒன்று 650 அல்லது 600 மட்டும் எடுங்க, சென்ட்ரலில் வேற எங்கேயும் எடுக்காதீங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் அப்கமிங் டேஸில் இந்த ஆக்சிஸ் பேங்க்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்இன்ட் பேங்க்கு. ஸோ இண்டஸ்இன்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல் நிற்கிது. ஸோ இண்டஸ்இன்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தொடாதீங்க. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் சைடு போகட்டும், நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னா 800-820 வருது தான். இது அகெயின் அண்ட் அகெயின் ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த ஏரியாவை தவிர மீது ஏரியாவில் யாரும் பையிங்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 450 மேலே சஸ்டெயின் பண்ணிடுச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கிடைச்சிது, ஓகேங்களா. இப்போ அடுத்த டார்கெட் கேட்டிங்கன்னா 500 தான். ஸோ தாராளமாக வெயிட் பண்ணலாம். அகெயின் உங்களுக்கு 450 உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இதுதான் நம்மளோட பையிங் ஆவரேஜோட லெவல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு. ஸோ இது 700 மேலே சஸ்டெயின் பண்ணிடுச்சு, அடுத்த டார்கெட் 800 தான். ஸோ நல்ல ஒரு பையிங் ஆவரேஜ் 700 அப்படிங்கிறது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 633 655 வரையும் தான் லெவல் இருக்குது, இது தாண்டி வேறு எந்த லெவலும் கிடையாது. ஸோ கரண்ட்லி வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து பைடு தான் இருக்குது, தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஓகேங்களா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இப்போ வர ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ண முடியாமல் சஸ்டெயின் பண்ணிட்டுச்சு அப்படின்னா நம்ம சொல்லணும் ப்ரீவியஸ் லோவில் இருந்து. ஸோ 1300 நம்ம எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்கவுண்ட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், அதை விட்டால் 1200 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸ்டில் மார்க்கெட் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்து கோட்டக்கு. ஸோ கோட்டக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாய் போட்டு படுத்துடுச்சு, ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலும் கண்டிப்பாக அது கீழே வருங்க, கீழே வந்து இந்த ரெட் கலர் கேண்டில், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வரும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஷார்ப்பாக என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் திரும்ப அகெயின் நமக்கு எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதே லெவலுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் ஷூட்டப் ஆச்சு. இதனால தான் பிரேக் அவுட் ட்ரேடர் எல்லாமே ஃபெயிலியர் ஆவாங்க. ஸோ இதுதான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது, ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலும் மார்க்கெட் புல்பேக் ஆகும், புல்பேக்கில் மட்டும் என்ட்ரி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காக தான் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இது மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஸ்டாக்கு. ஸோ ரிலையன்ஸ். ஸோ வேஸ்ட் வேர் ரிலையன்ஸை. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓவர் ப்ரீமியம். ஸோ இப்போதைக்கு வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் டெக்னிக்கலாக கிடையாது. ஸோ பை ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணாதீங்க. ஸோ 2500 ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள், எல்லாம் பண்ணாதீங்க. நம்ம வந்து 2250 பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நானே இதை அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேஸ்டு, மண்டே என்ன நடக்க போகுதுன்னு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்கடுத்து ஹெச்டிஎஃப்சி. ஸோ இந்த லெவலுங்கிறது 2900 வந்து பயங்கரமான லெவலு. இப்போ அதோட லோ கட் ஆகலை, அகெயின் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி ஒரு 100 பாயிண்ட் அப்போ இருக்குது. ஸ்டில் இது எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்கவுண்ட் தான், ட்ரை பண்ணுறது நல்லமாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் இனிலுவர், ஓகேங்களா. ஸோ இது வந்து 2600 ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் கொடுத்துட்டு 2400 நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ 2400 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ஜோன் இருக்குது. ஸோ 2400 புக் பண்ணிவிடுங்க, திரும்ப 2200 வந்தாலும் இல்லை 2000 வந்தாலும் அகெயின் பை பண்ணலாம், சொண்டலில் வேறு எதுவுமே பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ இன்ஃபி. ஸோ இன்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா 1400 எதிர்பார்த்துட்ருக்கேன், சென்டர்லேயே அப்படியே வந்து டோஜி வச்சு உக்காந்துட்டுருக்கு. ஸோ இந்த 1400 வந்தால் பை ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி 1550 பை யாரா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 1400 வரை வெயிட் பண்ணுங்கள், அங்கே மட்டும் பை பண்ணுங்கள், சென்டரில் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நான் 420 எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்டில் இருக்குது, 420 வந்ததுன்னா உண்மையிலே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வெயிட் பண்ணுங்கள், 420 வந்தோடனே நம்ம பையிங்கை வந்து ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. அதுக்கடுத்து டிசிஎஸ். ஸோ 3225 நியர்பை, ஓகேங்களா. இதோட லோ என்னன்னு கேட்டிங்கன்னா 3230, ஓகேங்களா. ஸோ ஒரு 5 பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆகலை, ஆனால் ஃபியூச்சரில் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஃபியூச்சரில் இது பை ஆக்டிவிட்டி இருக்குது. எனவே ஃபியூச்சரை பற்றி பேச வேணாம். இப்போதைக்கு வந்து நம்மளோட பை லெவலுக்கு வந்து ஸ்டில் மார்க்கெட் வரல. ஸோ 3225 வந்தால் நீங்கள் பை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதோட ஹோல்ட் பண்ணுறது நல்லது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆக்சஸ், ஓகே. ஸோ ஓவராலாக 12 ஸ்டாக் முடிஞ்சுது. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி போத் ஆர் இன் பை சைட், செல்லர் யாரா இருந்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது, வேறு எதுவும் ட்ரை பண்ணுவானா. ஐடிசியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே நியூஸ் தான். கரண்ட் வீக்கும் ஜாலியாக மார்க்கெட் மேலே கீழே மேலே கீழே கன்ஃபார்மாக போயிட்டு வரப்போது நார்மல் மார்க்கெட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ உங்களோட ரிஸ்க் ரிவார்டு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, பொஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க கீழே பிரேக் ஈவன் வைக்காமல் லாங்கில் மட்டும் பிரேக் ஈவன் வைங்க. கீழே போச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வர மாதிரி ரேஷியோஸ் போட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள், வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ நன்றி. ஸோ மண்டே ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.